வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நட்புக்கு இலக்கணமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆத்ம ரீதியான நட்பு மிகவும் போற்றுதலை தரும் மிகவும் மகிழ்ச்சியை தரும் இந்தியாவை ஆங்கிலேயர் ஆண்டனர் கடைசியாக இருந்த வயசுராயா இருந்தவர் மவுண்ட் பேட்டன் அவர்கள் லார்டு பேட்டன் அவர்களும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ரீதியான நண்பர்கள் ஆங்கிலேயராக இருந்தாலும் பேட்டன் இந்தியாவையும் இந்திய மக்களையும் அதன் தலைவர்களான காந்திஜியையும் நேருஜியை மிகவும் நேசித்தவர் இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் வேண்டுமென்று காந்தியடிகள் போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்ற கொள்கையோடு கடிதங்களை பேட்டன் அவர்கள் எழுதிக் கொண்டிருந்தார்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது பேட்டன் அவர்கள் குடும்பத்தோடு இங்கிலாந்தில் நாட்டில் வசித்தாலும் அடிக்கடி இந்திய திருநாட்டையும் தலைவர்களையும் மக்களையும் சந்தித்து கொண்டிருந்தார்கள் மவுண்ட் பேட்டனின் மகள் பேட்ரீஷியா அவர்கள் எப்படி தன் தந்தையோ அப்படியே இந்திய தலைவர்களையும் மக்களையும் நேசித்தவர் தனக்கு பிறந்த குழந்தைக்கு செல்வி இந்தியா ஹிக்ஸ் என்று பெயர் வைத்தார் அந்த அளவிற்கு ஒரு பாசமுடைய ஒரு பெண்ணாக மவுண்ட் பேட்டன் பேட்டன்வரின் மகள் இருந்தார்கள் நட்புக்கு இலக்கணம் என்று சொன்னது போல இங்கிலாந்து நாட்டில் வசித்தாலும் இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் நேசித்துக் கொண்டே இருந்தார் அவரது கணவர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பேசேஜ் டு இந்தியா என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் பேசேஜ் டு இந்தியா என்று எழுதுகின்ற அளவிற்கு அந்த பேட்ரிஷியாவின் கணவர் எப்படி தன் மனைவியும் தன் மாமனாரும் இந்தியா மீது பற்று கொண்டிருந்தார்களோ நட்பு கொண்டிருந்தார்களோ அதை போலவே அவரும் செயல்பட்டார் ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்தவர் தங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய நாட்டு மக்கள் அதன் தலைவர்கள் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் இரு பெரும் தலைவர்கள் பழகிய அந்த விதமும் அவர்களது பண்பாடும் இந்திய மக்களின் ஒற்றுமையும் மவுண்ட் பேட்டன் குடும்பத்தையே ஒரு நல்ல நட்புக்கு இலக்கணமாக மாற்றியது எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நட்பு என்று சொன்னால் லார்ட் மவுண்ட்பேட்டன் போல் இருக்க வேண்டும் அன்பு என்று சொன்னால் மவுண்ட் பேட்டன் குடும்பமும் மகாத்மா காந்தியும் நேருஜியும் போல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் அதை மனதில் தாங்கி நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை பயணத்தில் நான் வெற்றி அடைய முடிகிறது அவர் எங்கோ பிறந்தவர் நாம் இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் அவரது நாட்டை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களுக்கு பிரதிநிதியாக வாழ்ந்தவர் அவர் நட்புக்கு இலக்கணமாக செயல்பட்ட விதம் நமக்கு ஒரு நல்ல செய்தியாக நல்ல நட்புக்கு இலக்கணமாக அமைவதை நாம் பார்க்கலாம் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் விட்டு கொடுப்பது நன்றியுடையவர்களாக இருப்பது நல்லவர்களை மதிப்பது அந்த நல்லவர்களின் குணநலங்களை நாமே எடுத்துக்கொள்வது இதையெல்லாம் செய்தால் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் தினமும் உங்களை சந்திக்கின்ற நேரத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற நேரத்தில் வெற்றிப்படிகளை எட்டுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் என்ற காரணத்தினாலே தான் உங்களோடு நான் தினமும் சந்திக்கின்றேன் வெற்றி காசு கொடுத்து வாங்கப்படுவதில்லை வெற்றி பிற நமக்கு தருவதில்லை வெற்றி நாமே தேடிக்கொள்வது நாமே முயற்சி செய்வது நாமே தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை மனதில் நிறுத்தி நாமெல்லாம் வெற்றியாளராக மாறுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்